ப்ரைஸ் த லார்ட். ட்ரீம்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். சொப்பனங்களும் அதன் அர்த்தங்களும் தொகுப்பிற்கு இதை பார்த்து வருகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அநேகர் கடந்த வீடியோஸ்களில் அநேகர் நிறைய கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருக்கிறீங்க. உங்கள் நிறைய சொப்பனங்களை நீங்கள் பதிவிட்டிருக்கீங்க. நிச்சயமாக அப்படிப்பட்ட சொப்பனங்களை, பொதுவான சொப்பனங்களை, பொதுவாக எல்லாருக்கும் வரக்கூடிய சொப்பனங்களை நிச்சயமாக வருகிற வீடியோஸில் நான் அதற்கான விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். உங்களுக்கு வரக்கூடிய சொப்பனத்தில் இந்த வீடியோவினுடைய கமெண்ட்லேயும் தெரியப்படுத்துங்க. சீக்கிரத்தில் அதற்கான விளக்கத்தை நான் கொடுக்கிறேன். காட் பிளெஸ் யூ. இன்றைக்கு அநேகர் கேட்கக்கூடிய இன்னொரு பொதுவான, அநேகருக்கு வரக்கூடிய இன்னொரு பொதுவான சொப்பனம், அநேகர் கேட்கக்கூடிய ஒரு சொப்பனமும் கூட, என்னன்னா மரித்தவர்கள் சொப்பனத்தில் வருகிறார்கள். எதற்கு அடையாளம் பாஸ்டர்? நான் தூங்கும் போதெல்லாம் நிறைய செத்தவர்களையே பார்க்கிறேன். செத்தவர்கள் என் வீட்டில் வராங்க, அவர்களோடு கூட உட்கார்ந்து நான் சாப்பிடுகிறேன், அவர்களிடத்தில் ஏதோ பேசுகிறார்கள், என்கிட்ட ஏதோ ஒரு பொருளை கொடுக்குறாங்க, என்ன அவர்கள் சுற்றி சுற்றி வருகிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், இது எதற்கு அடையாளம் என்று கேட்கிறார்கள். நல்லா கேளுங்க, நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 18:11. உபாகமம் 18:11-12 ஆகிய ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன். மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாய வித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். இப்படிப்பட்ட அருவறுப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். நல்லா கேளுங்க, செத்தவர்களிடத்துல குறி கேட்கிறது கர்த்தருக்கு அருவறுப்பு, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் துரத்தி விடுகிறாராம். அப்போ செத்தவர்களிடத்துல பேசுவதை கர்த்தர் அருவறுக்கிறார். செத்தவர்கள் நம்மோடு கூட தொடர்பு கொள்வதையும் கர்த்தர் அருவறுக்கிறார். உங்கள் சொப்பனத்தில் அடிக்கடி செத்தவர்கள் வராங்கன்னா அவைகள் நல்லது கிடையாது, அவைகள் நல்லது கிடையாது. ஆண்டவர் லேவியராகமம் 19:31 சொல்கிறாரு, அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களால் தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்போ குறி சொல்லுகிறவர்கள் எதை கொண்டு குறி சொல்லுகிறார்கள்? செத்த ஆவிகளை கொண்டு குறி சொல்லுகிறார்கள், செத்த பிசாசின் ஆவிகளை கொண்டு குறி சொல்லுகிறார்கள். அப்போ அவைகளால் தீட்டுப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ செத்தவர்களோடு பேசுவது, சொப்பனத்தில் செத்தவர்கள் வந்து உங்களோடு கூட பேசுவது, உங்களோடு கூட பிரயாணிப்பது போல, உங்களோடு கூட உட்கார்ந்து இருப்பது போல, உங்களோடு சாப்பிடுவது போல, ஏதோ கொடுப்பது போல நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்கன்னா அவைகளால் நமது ஆவிக்குரிய ஜீவியம் கரைபடும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஸோ அது நல்ல சொப்பனம் கிடையாது, நல்ல சொப்பனம் கிடையாது. நமது ஆவிக்குரிய ஜீவியத்தை அப்படிப்பட்ட சொப்பனங்கள், அப்படிப்பட்ட செத்தவர்களை பார்க்கிற சொப்பனங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை கரைப்படுத்திவிடும், கரைப்படுத்திவிடும். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட செத்தவர்களை உங்கள் சொப்பனத்தில் பார்ப்பீர்களானால் என்ன நடக்கும், என்ன நடக்கும்? இப்படிப்பட்ட சொப்பனங்கள் செத்தவர்கள் உங்கள் சொப்பனத்தில் வரும்பொழுது உங்களுடைய மாமிச இச்சைகளை அவைகள் தூண்டும். இட் இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட். ஆவியின் பலன் உங்களை விட்டு போய் மாமிச இச்சைகளை பிசாசு உங்களுக்குள்ள நிறைய எழுப்புவான். இரண்டாவது, இப்படிப்பட்ட சொப்பனங்கள் செத்தவர்கள் இடத்துல பேசுவது போன்றதான, செத்தவர்களை காண்பது போன்றதான சொப்பனங்கள், அந்த ஆவிகள் உங்களை தவறாய் வழிநடத்திவிடும், தவறாய் வழிநடத்திவிடும். மூன்றாவது, இவைகள் சரீர பலவீனங்களை உங்களுக்குள்ள கொண்டு வரும். செத்தவர்களை அடிக்கடி பார்க்குறீங்களா உங்கள் சொப்பனத்தில், சரீர ரீதியான பலவீனங்கள், நோய்கள், போராட்டங்களை இப்படிப்பட்ட சொப்பனங்கள் கொண்டு வரும். அடுத்தது, செத்தவங்க அடிக்கடி வராங்க,
அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் மாந்திரிக சக்தி செயல்படும். மந்திரங்கள் செய்வினைகள் எங்கே செயல்படுகிறதோ அவர்களுக்கு தான் அடிக்கடி இப்படிப்பட்ட செத்தவர்களை அவர்கள் சொப்பனத்தில் பார்ப்பான். அல்லது ஒரு அன்காட்லி கவனன்ட், ஒரு அசுத்தமான ஒரு உடன்படிக்கை, தேவனற்ற உடன்படிக்கை, அது விக்கிரக சம்பந்தமான உடன்படிக்கையாக இருக்கலாம். நீங்கள் தாய் தகப்பன் உங்களை பிள்ளையா பெற்று எடுப்பதற்கு முன்பதாக அவர்கள் விக்கிரகங்களோடு செய்த ஏதாவது உடன்படிக்கையாக இருக்கலாம். இப்படிப்பட்ட உடன்படிக்கை அவர்கள் செய்ததன் நிமித்தம் அந்த கட்டு, அந்த சாபம் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யுமானால் இப்படிப்பட்டதான செத்தவர்கள் அடிக்கடி உங்கள் சொப்பனத்தில் வருவார்கள். அப்போ உங்கள் ரத்தத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட அன்காட்லி கவனன்ட், அப்படிப்பட்ட தேவனற்ற உடன்படிக்கைகள், அசுத்தமான உடன்படிக்கைகள், செத்த ஆவிகளோடு உடன்படிக்கைகள், பிசாசுகளோட உடன்படிக்கைகள், விக்கிரக ஆவிகளோட உடன்படிக்கைகளை நம்ம உடைத்து ஜெபித்தாதான் இப்படிப்பட்ட செத்த ஆவிகள் நம்முடைய சொப்பனத்துக்குள்ள வராது. அடுத்தது, இவைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டிடும். நீங்க நல்லா ஜபம் பண்ற ஆளா இருப்பீங்க, ஆனா இப்படிப்பட்ட செத்தவர்கள் உங்கள் சொப்பனத்துல பார்த்த பிறகு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு லாக் ஆயிடும். உங்களால ஜெபிக்க முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, ஆண்டவருடைய குரல் உங்களுக்கு கேட்காது, அந்நிய பாஷையில் நல்ல ஆவியில் நிரம்பி உங்களால் ஜெபிக்க முடியாது. ஏன்னா உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை இவைகள் பலப்படுத்தி அதை தீட்டுப்படுத்தி போய்விடும். ஆகவே உங்களுடைய சொப்பனத்தில் செத்தவர்கள் வருவார்களானால் இப்போ நான் சொன்ன அந்த எல்லா அடையாளங்கள் உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால் தேவ பிள்ளைகள், உங்கள் தூங்குவதற்கு முன்பதாக உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி நல்ல வசனங்களை சொல்லி, நல்ல வாக்கு தத்தங்களை சொல்லி, அதுக்கு பிறகு நீங்கள் தூங்க போவீர்களானால் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆவிகள் செத்தவர்கள் உங்கள் சொப்பனத்தில் வருகிறதை நீங்கள் தடுத்து போடலாம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹாலேலூயா. செத்தவர்கள் அடிக்கடி சொப்பனத்தில் வருகிறார்கள், பேசுவது போல, உட்கார்ந்திருப்பது போல, வீட்டுக்குள்ளே படுத்திருப்பது போல, ஏதோ ஒரு பொருளை கொடுப்பது போல, உங்களுக்கு உணவு கொடுப்பது போல, இப்படிப்பட்ட செத்த ஆவிகள், மரித்தவர்கள் அடிக்கடி சொப்பனத்தில் வந்து உங்களை தொல்லை கொடுப்பார்களானால் அப்படிப்பட்ட பிசாசின் கட்டுகள் இப்போவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் வாழ்க்கையிலிருந்து அவைகள் உடைந்து போக நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தை நான் உங்களுடைய ஆவி ஆத்மா சிரசின் சரீரத்தின் மேல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு வருகிறேன். ஆண்டவர் சொன்னார், நீங்க இது முதற்கொண்டு வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள், தேவ தூதர்களை காண்பீர்கள். யாக்கோபு சொப்பனத்தில தேவ தூதனை கண்டார், திறந்திருக்கிற வானத்தையும் அதன் உச்சியில தெய்வத்தையும் கண்டார். ஹாலேலூயா. செத்தவர்களை காண்பது அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இனி முத பிள்ளைகள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க இந்த ஜபத்தில் கண்களை மூடிப்பது, ஜபிக்கிற முதல் பிள்ளைகளுடைய சிந்தையில் அவர்களுடைய ஆவிக்குரிய கதவுகள் என்னென்னலாம் பிசாசுகளுக்கு திறக்கப்பட்டிருக்கிறதோ இப்போவே அதை நான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும், ஏசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலும், கர்த்தருடைய வல்லமையான வார்த்தையினாலும், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலும் அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் சொப்பனங்களுக்குள்ள வருவதை நான் தடை செய்கிறேன். அந்த கதவுகளை அடைத்து இயேசுவின் இரத்தத்தினால் அவர்களுடைய சொப்பன மண்டலங்களுக்கு நான் முத்திரை போடுகிறேன். ஹாலேலூயா. அப்படிப்பட்ட சொப்பனங்கள் மூலமாய் பாதிக்கப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் இழப்புகளை கண்டவர்கள், சரீர பலவீனங்களை கண்டவர்கள், இச்சையின் ஆவினால் பிடிபட்டவர்கள், தேவனுடைய சித்தத்துக்கு மீறி நடந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்கள் குணப்பட்டு விடுதலையாய் சுகமாக்கப்படுவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். உமது நாமம் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமைப்படட்டும், மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இது உங்களுக்கு புரோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு இப்படிப்பட்டதான இன்னும் பல சொப்பனங்கள், அர்த்தம் தெரியாத சொப்பனங்கள் உங்களுக்கு இருக்குமானால் அதை இந்த கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, சுருக்கமாக அதை டைப் பண்ணுங்க. மறக்காத இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை உங்கள் நண்பர்களோடு, உறவினர்களோடு, சபை மக்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் அடுத்ததாக சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். God bless you.